பாருங்கள், நம்மளுக்கு வந்து டெய்லி பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் வந்து வேணும், ஓகேங்களா? அந்த ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நியூட்ரிஷன். இப்போ டெய்லி பேசிஸில் நீங்கள் நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுக்கிறீங்க, கூடவே வந்து லஞ்சில் வந்து உங்கள் நியூட்ரிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ஃபைபர், இது எல்லாமே பேலன்ஸ்டாக, ப்ரோட்டீன், இது எல்லாமே பேலன்ஸ்டாக வந்து கொடுக்குறீங்க, ஓகேங்களா? நம்பர் ஒன் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி வாட்டர் இன்டேக் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். வாட்டர் இன்டேக்னா என்னென்னா, ஏன் தண்ணி குடிக்கணும்னா, தண்ணி வந்து நம்ம பாடிக்கு வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானது. ஏன்னா நம்ம பாடியோட டெம்பரேச்சரும் நார்மலாக வச்சுக்கும், உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் அழுக்குகளும் வந்து நார்மலாக வந்து வெளியே வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த வாட்டர் இன்டேக் வந்து பண்ண சொல்கிறோம். எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், 20 கிலோ, சாரி, ஒரு 60 கிலோ வெயிட் இருக்கீங்கன்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுக்கணும். ஸோ அக்கார்டிங் டு த WHO என்ன சொல்கிறாங்கன்னா, 20 கிலோ இருக்கிறவங்க 1 லிட்டர் தண்ணி எடுக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ இருக்கிறீங்க செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மூணாவது பாயிண்ட் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வந்து எப்போவுமே வந்து 20% வந்து பண்ணால் போதும். ஏன்னா இப்போ நம்ம பாருங்கள், டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து பிஸியாக இருக்காங்க, ஓகேங்களா? ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டு வேலையாகட்டும். ஸோ 20% எப்படின்னா, ஒரு 30 to 40 minutes டெய்லி வந்து உங்கள் உடம்புக்கு வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங், இல்லை நார்மல் எக்ஸசைஸ், ஓகே, ஜாகிங். ஸோ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 80% நியூட்ரிஷன் ஆயிடுச்சு, 20% ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மூணு விஷயங்கள் நான் சொல்லிட்டேன், நியூட்ரிஷன், இன்னொன்று வந்து வாட்டர், இன்னொன்று வந்து எக்ஸசைஸ். நாலாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்லீப்னா தூக்கம், தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், நேற்று இல்லைனா முன்னே நேற்று வந்து நான் நடந்த விஷயத்த சொல்கிறேன், ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்களாம். சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து வெறும் 5.5 மணி நேரம் தான் வந்து தூங்குறாங்களாம். 39 தடவை வந்து கண் வந்து முழிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஆய்வு வந்து, அதான் ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்களாம், சரிங்களா? டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து நான் ஸ்டடி பண்ணேன். ஸோ இதனால் என்ன வருதுன்னா, நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இல்லைனா வந்து ஒபிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மென்டல் வந்து கொலாப்ஸ் ஆகுது, ஓகேங்களா? ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தூக்கம் இல்லாதனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஸோ ஸ்லீப் வந்து நீங்கள் நார்மலாக வந்து 7 to 8 hours வந்து பர் டே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ நாலாவது பில்லர் என்னதுன்னா ஸ்லீப். ஸோ அஞ்சாவது என்னென்னா பாசிட்டிவ் மைண்ட் செட். இன்றைக்கி டேட்டில் பாருங்கள், யார்கிட்டையும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டே இல்லை. எது எல்லாமே வந்து உடனே நடக்கணும், இல்லைனா வந்து நெகட்டிவ் ஆகிடுவோம், சரிங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எவ்ரி திங் இட் வில் டேக் டைம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தில், ஒரு ஒர்க்கில் நீங்கள் இறக்குறீங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸ்டே ஃபோக்கஸ். நான் சொன்ன மாதிரி 5 பில்லர் என்னென்னா, நியூட்ரிஷன், வாட்டர், எக்ஸசைஸ், ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் மைண்ட் செட். இது அஞ்சுமே வந்து பக்காவாக வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, நீங்களும் ஹெல்த்தியாக இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும், கம்யூனிட்டியும் ஹெல்த்தியாக இருக்கும், ஓகே? ஸோ தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஃபர்தராக கேட்கலாம், ஓகே?